ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். ஆப்ரேஷன் ரீபூட் இந்த திட்டம் வந்து எங்கே செயல்படுது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது கல்வி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு செல்வம். எல்லா செல்வத்தையோட மிகப்பெரிய செல்வம் தான் வந்து கல்வி. மற்ற செல்வங்கள்லாம் எப்போ வேணாலும் நம்ம விட்டு போகலாம், ஆனால் நம்ம படித்த அந்த பாடங்கள், நம்மளுடைய கல்வி, நம்ம கல்வி செல்வம் என்றைக்குமே வந்து அழிவில்லாமல் நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு செல்வம். கற்பதற்கு வயது வந்து தடை இல்லை, ஆனால் பள்ளிக்கு சென்று படிக்க வேண்டிய வயசில் பல்வேறு காரணங்களால் சில பேர் வந்து படிக்காமல் போயிட்றாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள ஆண் பெண் குழந்தைகள் கல்வி பெறுவது அடிப்படை உரிமை. குடும்பச்சூழல், வறுமை, கண்காணிப்பு இல்லாதது, இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் வந்து அவங்களுக்கு உரிய வயசில் பள்ளிக்கு போகாமல் இருக்கிறதாகவும் பள்ளியிலிருந்து இடைநின்று விடுவதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. இடைநின்றவங்களில் குறிப்பிட்ட சதவீதம் பேர் வந்து தவறான நபர்களோட நட்பு ஏற்பட்டு குற்ற செயல்களையும் ஈடுபடக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் திசை மாறி போயிட்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சிறார் குற்றவாளிகள் உருவாகிறத தடுக்கணும், இடைநின்ற மாணவர்களை மீண்டும் கல்வி அறிவு பெறவும் கோவை மாநகர காவல்துறை சார்பில் இடைநின்ற மாணவர்களை கண்டறிஞ்சு மீண்டும் பள்ளிகளில் சேர்க்கக்கூடிய பணியை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது தொடர்பாக கோவை மாநகர காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறப்ப, காவல் ஆணையர் வந்து வே பாலகிருஷ்ணன் அவர்கள் காவல் ஆணையராக இருக்கார். அவருடைய உத்தரவினுடைய பேரில் ஆப்ரேஷன் ரீபூட் திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. அப்போது இது வந்து கோவை மாவட்டத்தில் செயல்படக்கூடிய ஒரு திட்டம். பள்ளியில் இடைநின்ற மாணவர்களுக்கான திட்டம், பள்ளிகளில் படித்த இடைநின்ற மாணவ மாணவிகளை கண்டுபிடிச்சு அவங்களை மீண்டும் வந்து பள்ளியில் சேர்க்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. போலீஸ் அக்கா திட்டத்தில் இருக்க காவலர்கள், பெண்கள், சிறார்களுக்கான உதவி மைய காவலர்கள், குழந்தைகள் நலப்பிரிவு காவலர்கள், அவங்க எல்லாம் இந்த பணியில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கல்வித்துறை அதிகாரிகளோடு ஒருங்கிணைஞ்சு அவங்களுடைய காவல் எல்லைக்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு சென்று தலைமை ஆசிரியர்களை சந்திச்சு அங்கே யாரெல்லாம் வந்து இடைநின்ற மாணவர்கள் மாணவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாணவ மாணவிகளுடைய பெற்றோரை சந்திச்சு எந்த காரணத்தால் பள்ளி படிப்பை கைவிட்டு அவங்க விலக வேண்டிய சூழல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு தொடர்ந்து கல்வி கற்கிறதால என்னென்ன பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும், கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இவங்க வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அந்த அடிப்படையில் இடைநின்ற மாணவ மாணவிகள் பல பேர் வந்து திரும்பவும் பள்ளிகளில் சேர்க்கப்பட்டு வந்துட்டும் இருக்காங்க. கோவை மாவட்டத்தில் உள்ள தனியார் அரசு பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 286 பள்ளிகளில் 894 பேர் வந்து பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தி இடைநின்றது வந்து தெரிய வந்துச்சு. இவங்களில் 226 சிறார்களை நேரடியாக சந்தித்து கலந்துரையாடி அதன் அடிப்படையில் நடப்பு கல்வி ஆண்டிலேயே 83 மாணவிகள், 90 மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 173 பேரை மீண்டும் பள்ளியில் வந்து சேர்த்துருக்காங்க. இந்த சேர்க்கப்பட்ட பிள்ளைங்களில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய குழந்தைகளும் இருக்காங்க. இன்னும் 30 மேற்பட்டவங்க கிட்ட தொடர்ந்து பேசிட்டு வந்துட்ருக்காங்க. எப்போவுமே வந்து குழந்தைங்களுக்கு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. பொதுவாக தவறு செய்யக்கூடிய அந்த பிள்ளைங்களை நம்ம பார்க்குறப்ப, அவங்களுடைய பேக்ரவுண்டில் பார்க்குறப்ப, பெற்றோருடைய கண்காணிப்பு இல்லாதது, இல்லை பள்ளிகளிலிருந்து இடைநின்றது, இந்த மாதிரியான காரணங்கள் தான் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. இப்போது பெற்றோர் இல்லாத குழந்தைங்க மாற்றுத்திறனாளிகள் பட்டியலை காவல்துறையிடம் வந்து இருக்குது. பள்ளியில் சேர்ந்து படிக்கும்போது தவறான எண்ணங்களை கொண்ட நபர்களோட சேர்றது தவிர்க்கப்படும். காவலர்கள் மூலமாக இந்த பணி தொடர்ச்சியாக வந்து செய்யப்பட்டுட்டு வருது. இடைநின்ற எல்லாரையுமே வந்து கண்டுபிடிச்சி பள்ளிகளில் சேர்க்க நடவடிக்கையும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏற்கனவே வந்து இடைநிற்றல் மாணவர்களை கண்டுபிடிங்க, அவங்கள வந்து மீண்டும் பள்ளிக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்சி கூட்டங்களில் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ கோவை மாவட்டத்தில் மட்டும் ஆப்ரேஷன் ரீபூட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இனிஷியேட்டிவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக காவலர்களே வந்து இதை செஞ்சுட்டு வராங்க. நன்றி.